बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अस्सलाम वालेकुम वेलकम टू याशा मीरास किचन इनके नाम पर पुलाव विद चिकन कुरमा से बोरो इन द कॉम्बिनेशन सुपर आना कॉम्बिनेशन वन सापटिंग है ना मरबड़ी मरबड़ी सापनों रखो मदले पुलाव संजल्ला इधर के ऐसी है ऊर वचल्ला रेंड पेरिया वेंगायम और चिन्ना तकाली कट पनी कला नाल टेबलस्पून इंजी पूंड विलुदु कुंजमा लवंग पट्टतूल कोत्तमल्लि तले पुदीना तले रेंडु पच्चमलगा लवंगम पट्टे एलक्का एन्ने तेवयान अलवु अडुप्पु आन पन्नी कुक्कर वच्चुकोंग अदुले एन्ने ऊत्तिकोंग एन्ने सूडागट्टुम अदुले कुंजमा नेय आड पन्निकोंग एन्ने सूडानदुम लवंग पट्टे एलक्का आड पन्निरलाम इंजी पूंड लवंग पट्टूल ना वजचिकल रोना அடுத்தது வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் ரொம்ப நேரம் வதக்க கூடாது கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் இதுக்கு ராஸ்மல் போனா போதும் புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு வாட்டி உப்பு சரியா இருக்குன்னு செக் பண்ணிட்டு மூடி வெச்சிரலாம் கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ அரிசியை நல்லா ட்ரைன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா பருப்பு சாதம் கீரை சாதம் இதெல்லாம் குடிக்கிறீங்களே அதுக்கு பதிலாக இந்த சாதத்தை கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி புதினா தலையை தூவி விட்டு மூடிக்கலாம் வெயிட் வச்சு சிம்மில் 20 மினிட்ஸ் விட்டுருங்க அது வரைக்கும் குருமா ரெடி பண்ணிரலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி மட்டும் எடுத்து தேங்காய் கூட அரைச்சி எடுத்துட்டு வந்தறேன் பாருங்க நல்லா நைஸா அரைச்சாச்சு மூணு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் லவங்கம் பட்டை ना मोदले कामीचे वेंगायायुं तक्कालियायुं इंदा माद्री ब्लेंड पन्नी एड़त्तुकोंग नाइसा अरच्चिडालिंगे इंदा माद्री इरकट्टू इप्पे इदुक्कु मेन चिकन वाश पन्नी एड़त्ताच्चु तेवियान अलवु एन्ने मिलगाय तूल धनिया तूल लवंग पट्ट तूल पुलाव राइस वेच्चु 10 मिनट्स आयिडुच्चु ना एपी वन पारि की तवा वे मेल कुर वो अब सीम 10 मिनट विटरें दम आटो इमा से अड़पी कुर वे ऊतें सूडाची इवंग पट आड पड़ा कोदीना कुछ आड पड़ो इंजी पूंड आड पड़ा कूड़े लवंग पट तूल அடுத்தது மிளகாய் தூள் ஆட் பண்ணிரலாம் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிரலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயையும் தக்காளி விழுதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் குருமாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிரலாம்
பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சி இருக்கு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இத மட்டும் மறந்துடாதீங்க ஏனா இது இருக்குறதால தான் அந்த फ्लेவருக்கு சூப்பரான டேஸ்டே வருது அதுவும் இல்லாம இத ஆட் பண்ணீங்கனா சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இந்த நேரத்துல கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம் நல்ல வாசனையா இருக்கும் இப்போ धनिया தூள் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க அடுத்தது உருளைக்கிழங்கு இப்போ கடைசியா தேங்காய் தக்காளி விழுது ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம் நான் சிம்லேயே ஆஃப் அன் ஹவர் விட்டுடுறேன் இப்போ புலாவ் ரைஸ் டைம் முடிஞ்சிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மாஷாலா சூப்பராக இருக்கு கம கமன் இருக்குப்பா புகை பாருங்களேன் அவ்வளோதான் புலாவ் ரைஸ் இஸ் ரெடி இப்போ குருமாவும் ரெடி எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி காமிக்கிட்டா மாஷாலா இதுவும் பாருங்க சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான்ப்பா இதுக்கு மேலே என்னால் உட்கார முடியல நான் புலாவையும் குருமாவையும் சேர்த்து சாப்பிட போகிறேன் நீங்களும் வரீங்களா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்